வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல எடுத்துகிட்டு வந்திருக்க கதையின் பெயர் ஞானம். எழுதினவர் ஆ. முத்துலிங்கம் அவர்கள். இவரை பற்றி முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். தன்னுடைய பணி நிமித்தமாக பல்வேறு நாடுகளில் இவர் வாழ்ந்திருந்ததுனால அந்தந்த நாட்டு மக்களுடைய கலை கலாச்சாரத்தை கதையாக்குறதில் மிகச்சிறந்த எழுத்தாளர். இன்றைக்கி எழுதின இந்த கதை கூட மேற்கு ஆப்பிரிக்காவில் அவங்க போயிருந்தப்போ நடந்த சம்பவத்தை குறித்த கதை இது. கதையினுடைய பெயர் ஞானம். கதையை வாசிக்கட்டுமா? அமெரிக்காவின் நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனோட ஆதரவில் நாங்கள் ரெண்டு பேரும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சியாரா லியோனுக்கு வந்திருக்கோம். எங்கள் பிஹெச்டி படிப்பில் இது ஒரு முக்கியமான கட்டம். அபூர்வ குரங்கு ஜாதியான கொலம்பஸ் பற்றின ஆராய்ச்சிக்காக கடந்த 5 வருஷமாக பிஹெச்டி மாணவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. இந்த தரம் நானும் டேமியனும் இந்த ஆராய்ச்சிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கோம். டேமியன் அமெரிக்கனாக இருந்தாலும் உயரத்தில் சராசரி தான். புத்தி கூர்மையான கண்கள். ஒரு இடத்துல அவன் கால் நிற்காது. எப்பவும் சாகசமாக எதையாவது சாதிக்கிறதுக்கு தருணம் பார்த்துக்கிட்டே இருப்பான். கல்பாறையெல்லாம் வெறும் கையால் பிடிச்சி ஏறுற வித்தையில் ரொம்ப கெட்டிக்காரன். அதுக்கேற்ற உடல்வாக அவனுக்கு இருந்துச்சு. பெண்களும் ஆண்களும் சமமாக பங்கேற்கிற விளையாட்டு இந்த உலகத்திலேயே இது ஒன்று தான். இதுக்கு உடல் அமைப்பு சிறிதாகவும் கை வலிமை பெரிதாகவும் இருக்கணும். இந்த தகுதி டேமியனுக்கு இருந்தது. செங்குத்தான பாறையில் வெறும் கையில் மூலாதாரமாக பற்றி இவன் கிருகிருன்னு ஏறும்போது பார்க்குறவங்களுக்கு நெஞ்சம் துணுக்குறோம். 2 மாத காலம் ஆப்பிரிக்க காட்டில் வேலை செய்வதற்கு அளவில்லாத ஆர்வத்தை அள்ளிக்கிட்டே இவன் என்னோட வந்திருந்தான். இந்த 2 மாத காலமும் நாங்கள் நடுக்காட்டில் கடப்பரப்பி கொலம்பஸ் குரங்குகளின் பூர்வீகத்தையும் சமுதாய வாழ்க்கை விவரங்களையும் அவதானித்து குறிப்புகள் சேகரிக்கணும். புலம்பெயர்வு, உணவு, குடும்பம், குட்டிகளை பராமரித்தல் எல்லாம் இதில் அடங்கும். இறுதியில் அந்த பிராந்தியத்தில் உள்ள கொலம்பஸ் குரங்குகளை கைப்பற்றி PIT முறையில் அடையாள எண்ணிட்டு அவைகளை பற்றிய குறிப்புகளை கம்ப்யூட்டரில் பதிந்துட்டு காட்டிலேயே அவங்கள திருப்பி விட்டுடணும். அடுத்த வருஷ தொடர் ஆராய்ச்சியில் இந்த குரங்குகளின் புலம்பெயர்வு, பழக்க வழக்க மாற்றங்கள் எல்லாம் ஈஸியில் தெளிவாயிடும். PIT-னா என்னென்னா பேசிவ் இன்டிகிரேட்டட் டிரான்ஸ்பாண்டர்ஸ். குரங்குகளை பிடிச்சதும் இன்ஜெக்ஷன் மூலம் குண்டூசி தலையளவு பருமனுள்ள துகளை அந்த குரங்குகளின் தோலின் கீழே செலுத்திடணும். எங்கள் ஊர்களில் மாடுகளை சாட்சி போட்டு கொல்லனோட உலையில் பழுக்க காய்ச்சின இரும்புனால நாம சுடுறது போல இதுவும் ஒரு அடையாள நம்பர் முறை தான். ஆனால் இந்த முறையில் குரங்கு சூடுபட்டு துடிக்க தேவையில்லை. அந்த குரங்கோட நம்பர் அந்த துகளில் இருக்கும். இதுக்கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கருவியை அந்த குரங்கு கிட்ட கொண்டு போனதும் அந்த நம்பர் பழிச்சுன்னு தெரியும். குரங்குக்கு ஒரு நோமும் இல்லாமல் அந்த துகள் அந்த உடம்பில் ஆயுள் பரியந்தமும் இருக்கும். அந்த நம்பரில் குரங்கு பற்றின விவரங்கள் எல்லாம் கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு கல்லூரி கம்ப்யூட்டரில் பதிவாகிட்டுருக்கோம். நாங்கள் காட்டிலேயே வாழ்ந்து எங்கள் வேலைகளை கண்ணும் கருத்துமாக பல வாரங்கள் தொடர்ந்தோம். எங்கள் குடிசையில் எங்கே பார்த்தாலும் கத்த கத்தையாக குறிப்புகளும் டைரிகளும் புத்தகங்களும் கோப்புகளுமாக கிடந்தன. இனிமே எல்லா குறிப்புகளையும் சீர்படுத்தி கலிஃபோர்னியாவில் போய் ஆய்வை தொடர வேண்டியது தான். குரங்குகளை பிடிக்க வேண்டிய தருணம் கடைசியாக வந்தது. அந்த ஊர் தலை குடிமகனிடம் போய் முந்தைய வருஷம் போல் குரங்குகளை பிடிக்க வேண்டிய உதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கிட்டோம். நாங்கள் அவரை பார்க்க போனப்போ அவர் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஹேமக்கில் சாஞ்சிக்கிட்டு இருந்தார். மெல்லிய காற்று வந்து அவரோட பிரம்மாண்டமான உடலை அப்படியே அசைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆரவாரத்தோடு எங்களை வரவேற்றார். அட்டகாசமாக சிரிச்சுக்கிட்டேவும் குரங்குகள் பிடிக்கிற செலவுக்கும் பேரம் பேச தொடங்கினார். அந்த கால ராஜாக்கள்கிட்டையெல்லாம் அஸ்வசாஸ்திரம் தெரிந்த விற்பனர்கள் பக்கத்துலேயே இருப்பாங்களாம். அதுபோல் இவரிடமும் குரங்கு சாஸ்திர நிபுணர் ஒருவர் ரொம்ப நேரமாக பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அப்பப்போ ஞானக்கண்ணை திறக்கிறதும் மூடுறதுமாக இருந்தார். ஒரு குரங்கை பிடிக்கிறதுக்கு காசு 200 லியோன் வரை தயங்காமல் கேட்டார் தலைக்குடிமகன். இவங்க ரெண்டு பேரும் ஒரே கரண்டில் வேலை செய்தது போல் வேகமாக ஆமோதித்து தலையாட்டினாங்க. இது போன வருஷத்துலேயும் பார்க்க 10 மடங்கு அதிகம். நாங்கள் என்ன குரங்கை பிடிச்சி மூட்டை கட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கா போகிறோம்? பிடிப்பதற்கு தானே பணம், மறுபடியும் காட்டில் விட்டுடத்தானே போகிறோம். கடைசி விலை 40 லியோன் என்று நான் சொன்னதும் தலைக்குடி மகன் ஆன்னு வாயை பிளந்தார். அங்கே 32 பல்லும் 64 சேனல்களும் தெரிஞ்சிச்சு. நீண்ட நேரம் மந்திர ஆலோசனைக்கு பிற்பாடு ஒருவார் தலைக்குடிமகன் இறங்கி வந்தார். 100 லியோனுக்கு பேரம் பூர்த்தியானது. பட்ஜெட் இடிக்க தொடங்கிருச்சு. இருந்தாலும் வேற என்ன பண்ணுறது? பாதி சவாரியில் இறங்க முடியுமா? நாங்கள் அவர் கேட்ட அக்கிரமமான விலையை கொடுக்கறதுக்கு சம்மதித்தோம்.
ஆப்பிரிக்கா காட்டில் 2 மாதங்கள் ஓடிப்போச்சு. ஆரம்ப காலத்து ஆர்வமெல்லாம் மறைந்து எங்கள் முகங்கள் களையிலிருந்து காணப்பட்டன. பசலை இல்லாமல் பயிரிட்ட பாவக்காய் போல முருகி ஃபுல் ஆஃப் ரெட் என்ற சிறப்பு நாமதேயம் பெற்ற ரொட்டியையும் அவிச்ச கடலையும் வறுத்த சோளத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வாய் மறத்து போச்சு. கடைசியாக மாவில் பிடிச்ச கொழுக்கட்டை போல முக்கட்டி நெக்கட்டியான படுக்கையில் ஒரு கண் நித்திரை கூட வர மறுத்தது. படுக்கை நொந்ததடின்ற பாடல் வரிகளின் அர்த்தம் மூளையில் இறங்கிச்சு. இப்படியா மனம் உடஞ்சிருந்த சமயத்தில் தான் ஒரு நாள் அதிகாலை தலை குடிமகனிடமிருந்து நாங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்தது. சிறுவர்களும் பெரியவர்களுமான தாரை தப்பட்டைகளை தட்டியபடியே குரங்கு கூட்டத்தை துரத்தி வந்து ஒரு பெரும் மரத்தில் ஏற்றுனாங்க. நாங்கள் அங்கே ஓடி வந்தபோது பக்கத்தில் வளர்ந்திருந்த சிறு மரங்களையும் செடிகளையும் தரித்து வெறுமையாக்கிட்டு இருந்தாங்க. குரங்குகள் பாவம் கியா மயான் கத்துனபடிக்கு கீழையும் மேலையும் போய் அலறத் தொடங்கின. அந்த காட்சி ஒரு அபூர்வமான காட்சி, வாழ்நாளில் காண கிடைக்காத காட்சி. சின்னதும் பெருசுமாய் எத்தனை நேரத்தில் எத்தனை விதமான குரங்குகள் திகிலோட கிளைக்கு கிளை பாய்ந்து கீக்கின்னு கோஷமிட்டு அது செஞ்ச கூத்தை விவரிக்கவே முடியாது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடிக்கு குரங்குக பொத்து பொத்துன்னு எங்கள் கையில் வந்து குதிக்கிறதா தெரியல. அப்போ அடைப்பக்காரர் ஒரு பெரிய கோடாரி ஒன்று எடுத்து மரத்தை டம்மு டம்முன்னு அடிக்கத் தொடங்கினார். அனுபவம் இல்லாத ஒரு குரங்கு மரத்தை யாரோ வெட்டுறாங்கன்னு பயந்து அவசரமாக குதிச்சுது. அதை தொடர்ந்து வெள்ளையும் சிவப்புமாக குரங்குகள் குதிக்க தொடங்கின. அந்த காட்சி வெள்ளை மலர்களையும் சிவப்பு மலர்களையும் தேவர்கள் ஆகாயத்திலிருந்து கொட்டுறது போல இருந்தது. ஸ்வீட் ஜீசஸ்னு கத்துனபடிக்கு டேமியன் செய்வதறியாது இங்குமங்கும் ஓடினான். அளவுக்கு மீறிய பரபரப்பான சமயங்களில் டேமியன் இப்படி கத்துவது வழக்கம். குரங்குகள் குதிக்க குதிக்க ஆப்பிரிக்க சிறுவர்கள் பொக்கு பிளண்டி பவாம் பவாம் என்று கூவியபடியே கோழி குஞ்சை அமுக்குவது போல பக்கு பக்குன்னு அவற்றை பிடித்து கொண்டு ஓடி போய் மூங்கில் கூட்டிலே அடைத்துவிட்டு வந்தார்கள். கொலப்பஸ் குரங்குகளில் 2 விதம் இருந்தது. ஒன்று செவப்பு, இன்னொன்று கழுத்தில் வெள்ளை வளையம் போட்டது. தவறுதலாக வலையில் பிடிபட்ட சாதாரண குரங்குகளை நாங்கள் திரும்பவும் கொண்டு போய் காட்டிலே விட்டுட்டோம். 1-2 கொளுத்த குரங்குகளை அவங்க சாப்பாட்டுக்காக வச்சுக்கிட்டாங்க. குரங்கு இறைச்சியை ஆப்பிரிக்காவின் மெண்டே இனம் விரும்பி சாப்பிடும். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான வெற்றி. ஆகா என்ன நிம்மதி! இனி எங்கள் வேலைகள் 2 நாளில் சுலபமாக முடிஞ்சு போயிடும். டேமியனுக்கு சந்தோஷம் தலகால் புரியலை. அதை காட்டும் விதமாக பாம் மரங்களில் ஏறி ஏறி இறங்கினான். அவனுக்கு பாம் மரத்தில் ஏறுறதும் எஸ்கலேட்டரில் மேலே போடுறதும் ஒன்று தான். மரத்தின் உச்சிக்கு போனதும் முட்டிகளில் வடிந்திருக்கும் பாம் வைனை 1 மிடர் குடித்து ருசி பார்த்து விட்டு போன வீச்சில் இறங்கிடுவான். கற்பாறைகளை வெறும் கையால் பிடித்து ஏறுறவனுக்கு பாம் மரம் ஏறுறது ஒரு காரியமா? ஆப்பிரிக்க காடுகளின் உட்பகுதியில் கட்டியிருக்கும் சில குடிசைகளின் பக்கம் அந்நிய மனிதர்கள் அணுக முடியாது. களிமண்ணும் வைக்கோலும் சேர்த்து பெசஞ்ச ஒரு கலவையால் கட்டின குடிசைகள் அது, வைக்கோல் கூரை. இந்த குடிசைகளில் தான் ஆப்பிரிக்க சிறுவர்களுக்கான சில இரகசிய சடங்குகள் நடைபெறும். மிகவும் ரகசியமாக நடக்கும் இந்த சடங்கின் பின்தான் ஒரு சிறுவன் மனிதனாகிறான் என்றது இங்கே ஐதீகம். அந்த சடங்குக்காக போட்டப்பட்ட பழைய குடிசை ஒன்றில் பெரியவர்கள் 1 ஆந்தையையும் 2 குஞ்சையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆந்தைங்கிறது ஆப்பிரிக்காவில் பேய் பறவைன்னு பேர். எங்கே கண்டாலும் அந்த நிமிஷமே அதை கொன்னுறணும். துப்புற பாம்பை கூட சட்டை செய்யாமல் கிட்ட போய் வெறும் கையால் பிடிச்சி விடுற ஆப்பிரிக்கர்கள் ஆந்தையை கண்டால் மட்டும் 1 காத தூரம் ஓடி போயிடுவாங்க. ஆந்தை அவங்களுக்கு ஒரு கெடுதல் விளைவிக்கிறதுன்றது ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. 1 தரம் ஆந்தையினால் அந்த கிராமத்தில் பேதி வந்து 60 பேர் இறந்து போனாங்களாம். 1 தடவை உரிய நேரத்துக்கு மழை வராமல் பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சான். முழு கிராமமும் 1 கூடி இது பற்றி நீண்ட நேரம் விவாதம் செய்து முடிவாக குடிசையோடு சேர்த்து ஆந்தையையும் குஞ்சுகளையும் கொளுத்திடுறதுன்னு தீர்மானமாச்சு. இந்த செய்திகள் அவ்வப்போது எங்களுக்கு மெண்டே சிறுவர்கள் மூலம் வந்து கொண்டிருந்தன. எனக்கு தெரிந்த கொஞ்சம் மெண்டே பாஷையை வைத்து அவர்கள் கூறுவதை புரிந்து கொண்டேன். இதை நான் டேமியனுக்கு சொன்னதும் அவன் ஸ்வீட் ஜீசஸ் அப்படின்னு தலையிலே கை வச்சு கத்துனான். ஆந்தைகளை பற்றி அவனுடைய ஞானம் அபாரமானது. தீவிர ஆராய்ச்சிகள் செய்து சயின்ஸ் பத்திரிகைகளில் கட்டுரையெல்லாம் எழுதியிருக்கான். அவனால் இந்த அநீதியை ஜீரணிக்கவே முடியாமல் இருந்தது. எப்படியும் அந்த ஆந்தைகளை காப்பாற்றுறதுன்னு அவன் மனசில் தீர்மானிச்சுக்கிட்டான். இதுக்கு அவன் என் தயவையோ கட்டளையோ எதிர்பார்க்கல. கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகள்லேயும் மிகவும் அற்புதமானது ஆந்தைங்கிறது அவனோட கருத்து. 1வது, பறவை இனத்திலே அது 1 தான் இரவு பச்சினி. வௌவால் பறவை இல்லை, மிருகம். அதனால் கணக்கில் சேர்க்கக்கூடாது. 2வது, கண்ணை திருப்பாமல் கழுத்தை மட்டும் 180 டிகிரி திருப்பி தன் இரையை தேடும் வல்லமை படைத்தது. வேறொரு மிருகத்துக்கோ பறவைக்கோ இந்த சலுகை கிடையாது. கண்கள் பெரிதாக இராத்திரியில் பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். காதுகள் 2, 1 மேலே பார்த்தும் இன்னொன்று கீழே பார்த்தும் இருட்டில்
திசை அறிகிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருந்தன. அது மாத்திரமல்ல, உடம்போட ஒவ்வொரு பகுதியும் ஒலியை வாங்கி திசை அறிவதற்கு தகுந்த மாதிரி இதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இது பறக்கிற விஸ்திரத்தை விஞ்ஞானிகள் இன்னும் முற்றிலும் கற்று தேரவில்லை. மற்ற பறவைகள் பறக்கும்போது சடசடன்னு ரெக்கை அடிச்சுக்கிற சத்தம் கேட்கும். ராத்திரி வேளைகளில் இப்படி ஆரவாரம் செஞ்சு பறந்தா இதனுடைய இறை ஓடி மறைந்து கொள்ளும் அபாயம் இருக்குது. அதனால இது பட்டம் பறப்பது போல ஒருவித சத்தமும் போடாமல் விசுக்குன்னு பறந்து இறைய பிடிச்சிடும். கும்மிருட்டில் காதுகளின் ஒளியை மட்டும் வைத்து எங்கோ புதருக்குள் ஓடும் எலியை வந்து லபக்கென்று பிடித்துவிடும். ஆனால் இதனிலும் விசித்திரம், அது சாப்பிட்ற முறைதான். பிடிக்கிற இறைய அது அப்படியே முழுசாக விழுங்கிடும். ஒரு சின்ன முயக்குட்டியை கூட அப்படியே முழுசாக தூக்கி விழுங்கிடும். கொஞ்சம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே உணவு சிரித்த பின் வேண்டாத எலும்புகளையும் கழிவுகளையும் அப்படியே துப்பிடும். இதில் அதிசயம் என்னென்னா, ஆப்பிரிக்க ஆந்தைகள் விவசாயத்துக்கு செய்யும் தொண்டு அளப்பரியது. மனிதன் பாடுபட்டு விளைவித்த தானியங்களை சேதமாக்கும் சுண்டலிகள், எலிகள், பெருச்சாளிகள் போன்ற எல்லாவற்றையும் ஆந்தைகள் தேடி பிடித்து சாப்பிட்டுவிடும். ஆந்தைகள்னால மனுஷனுக்கு நன்மைதானே ஒழிய தீங்கு கிடையாது. டேமியன் செய்த ஆராய்ச்சியின் பிரகாரம் ஆந்தைகள் இல்லாவிட்டால் ஆப்பிரிக்காவின் உணவு பற்றாக்குறை 20% அதிகரித்து விடுமாம். இதுதான் டேமியனுக்கு பொறுக்க முடியாத இருந்தது. அவனை என்னால் தடுக்க முடியல, அதனால் உதவி செய்கிறதா தீர்மானித்தேன். இந்த காரியத்தில் அவன் பிடிபட்டால் என்ன நடக்கும்னு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய 5 வருட கொலபஸ் ஆராய்ச்சி மட்டும் தொடர முடியாமல் ஸ்தம்பிச்சு போகுன்றது எனக்கு ஒருவித சந்தேகமும் இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு நடுராத்திரி டேமியன் கையுறைகளையும் முதுகு பையையும் மாட்டி வளையம் வைத்த லைட்டையும் தலையில் பொருத்திக்கிட்டு துணிச்சலோட புறப்பட்டான். நான் வேவு பார்த்துக்கிட்டு வெளியிலேயே காவல் இருந்தேன். ரகசிய சடங்கு குடிசையை அடைந்ததும் டேமியன் தலையில் மாட்டிய லைட்டை இயக்கினான். அதிர்ஷ்டவசமாக தாயாந்தையும் குஞ்சுகளும் அங்கேயே இருந்தன. திடீரென லைட்டை கண்டு திகைத்திருந்த தாயாந்தையை முதல்ல பிடிப்பதில் டேமியனுக்கு ஒருவித சிரமமும் இருக்கவில்லை. பிறகு 2 குஞ்சுகளையும் பிடிச்சு முதுகு பையில வச்சுக்கிட்டு பக்கத்தில் அந்த மரத்தில் சரசரன்னு ஏறி ரொம்ப கவனமாக ஒரு மரங்கொத்தி பொந்தில் வச்சுட்டு இறங்கிட்டான். 2 பேரும் எதுவும் தெரியாத மாதிரி வந்து படுத்துட்டோம். மறுநாள் அந்த ஊரே திரண்டு தலை குடிமகனை ஒரு கட்டிலில் வச்சு தூக்கிக்கிட்டு போகிறது ஏதோ சூரன் போருக்கு போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பெரியவர்களும் சின்னவங்களும் குழந்தைங்களுமா ஒரே கூட்டம். எங்கள் ஊரில் சொக்கப்பானை எரிக்கிறது போல் அந்த குடிசை எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. தலைக்குடிமகன் இந்த சொக்கப்பான வைபவத்தை நேரில் பார்வையிட்டுக்கிட்டு இருந்தார். திரும்பி வரும்போது இந்த மூட நம்பிக்கையை பற்றி டேமியன் ரொம்ப மனத்தாங்கப்பட்டு சொல்லிக்கிட்டே வந்தான். முழுக்க முழுக்க மனுஷனுக்கு நன்மையே செய்கிற ஒரு பறவையை கெட்ட சகுனமாக கருதுறது எவ்வளோ பெரிய மடமைன்னெலாம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு வந்தவன் ஒரே செகண்டில் வாயை திறந்தபடிக்கு ஆண்டபடிக்கு நின்றுட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா, ஓ ஸ்வீட் ஜீசஸ்ன்னு கத்துனான். நாங்கள் பாடுபட்டு கட்டிய மூங்கில் கூடு திறந்து கிடந்தது, கொலபஸ் குரங்குகள் எல்லாம் மாயமாக மறைஞ்சு போச்சு. நான்மாட கூடல்ல நிறைய பரியாக்கிய அற்புதம் இங்கேயும் நடக்குதா? கூட்டில் அடைச்சி வச்ச குரங்குகள் எல்லாம் மறைஞ்ச மாயம் என்ன? ஒன்னே ஒன்று சாப்பிட்ருச்சா? பூமியில் புதஞ்சு போச்சா? காற்றுல கரைஞ்சு போச்சா? கரையான் தின்றதோ கல்வன் கவர்ந்து சென்றானோன்னு தர்பார் ராகத்தில் வாய் விட்டு அழுதோம். குரங்குகளை காணலை, காரணமும் தெரியல. டேமியன் கூட்டு கதவை சரியாக கட்டலைன்றது என்னோட வாதம். குரங்குகளே கதவை திறந்து விட்டன என்பது அவனுடைய கட்சி. குனிஞ்ச தலையோட 2 பேருமா தலைக்குடிமகன்கிட்ட போய் எங்களுக்கு நேர்ந்த கதியை முறையிட்டோம். அவருடைய உதட்டில் புன்சிரிப்பு. குரங்கு சாஸ்திர விற்பனரை நோக்கி அவர் பார்வை திரும்பியது. அவர் ஓடோடி வந்து தலைக்குடிமகன் பக்கத்தில் நின்றுக்கிட்டார். இப்போது 2வது எபிசோட் தொடங்கியது. அவருடைய கவலையெல்லாம் இன்னொரு தடவை குரங்கு பிடிக்கும்போது எவ்வளவு வருமானம் அதிகரிக்கும்ன்ற கணிக்கிறதுலே இருந்தது. முந்தி பேசிய விலைப்படி இன்னொரு முறை குரங்கு கூட்டத்தை பிடிப்பதற்கு சம்மதம் தந்தார். எவ்வளவு கெஞ்சியும் அவர் விலையை குறைக்கவே இல்லை. எங்கள் பட்ஜெட் தரிகட்டு போகிறத செய்வதறியாது பார்த்துக்கிட்டு நின்னோம். டேமியன் உலகமே கவிழ்ந்தது போல இருந்தான். ஆந்தையால் கிராமத்துக்கு ஏற்பட வேண்டிய கெடுதல் எங்களுக்கு வந்துருச்சுன்னு அவன் நினச்சான். எனக்கு இது அதிசயமாக இருந்தது. எங்கள் கவனக்குறைவால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஆந்தை என்ன செய்யும்? ஆந்தை இறக்கலை, ஆனால் அது இறந்து விட்டதென்று கிராம மக்கள் நம்புகிறாங்க. அவங்களுக்கு நஷ்டத்துக்கு பதிலாக அப்போது ரெட்டிப்பு லாபம் அல்லவா கிடைக்கிது. அவங்கள பொறுத்தவற்றில் ஆந்தை அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தேவதை தான்ண்ணா. டேமியன் ஒன்றும் பேசலை. துண்டு விழுற கணக்கை எப்படி சமாளிக்கிறதுன்ற கவலையில் மூழ்கி கிடந்தான். அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அன்னைக்கு பாதுகாப்பான மரப்பொந்திலிருந்து ஆந்தையுடைய அற்புதமான கூவல் டேமியனுக்கு நன்றி சொல்கிறது போல கேட்டது. அப்படியான ஒரு சோகமான இனிமையான கீதத்தை நான் என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. மனிதர்களின் அறியாமையை நினச்சி அதனுடைய சோக கீதம் இருந்திருக்கலாம்.
அல்லது ஆப்பிரிக்காவின் உணவு உற்பத்தியில் தனக்கு இருக்கும் பங்கை பறைசாற்றுவதாகவும் இருந்திருக்கலாம். அந்த தாலாட்டில் எப்பொழுது தூங்கினேன்னு எனக்கு நினைவு இல்லை. கதையை இந்த இடத்துல முடிக்கிறாரு ஆ முத்துலிங்கம். எல்லா நாடுகள்லேயும் மூட நம்பிக்கைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.